வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு வந்து இந்த சிபிஆர் முதலுதவி, ஹார்ட் அட்டாக் வந்தால் பண்ணக்கூடிய இந்த சிபிஆர்ன்ற முதலுதவியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி போடுற வீடியோ. இது பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு வீடியோ. இந்த மாதிரி நான் பல வீடியோக்கள் பார்த்துருக்குறேன், சிபிஆர் எப்படி பண்ணணும்னு கற்றுன்ருக்கேன். ஆனால் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அதை பார்க்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் தெரியுது. இது இந்த சம்பவம் நடக்கும்போது நான் அங்கே வீட்டில் இல்லை. இருந்தாலும் இதிலேருந்து இந்த சம்பவத்திலேருந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் உங்களுக்காக. ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் வந்து ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கார். திடீர்னு மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அவர் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு நிழலில் அப்படி ஓரமாக கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையோட வாசலில் படுக்க வச்சு அவருக்கு ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறாரு. அவர்கிட்ட இருந்து எதுவும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்றதுனால 108 ஃபோன் பண்ணி வர வச்சிடறாரு. அவங்க வர வச்சிட்றாங்க அங்கே இருக்கிற பொதுமக்கள், அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து 108 வந்து அவருக்கு வந்து சிபிஆர் பண்ணுறாங்க. ஒரு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறது வந்து ஒரு 20 கழித்து வந்து அந்த சிபிஆர் பண்ணுறாங்க. அதாவது சிபிஆர் முதலுதவி வந்து முதல் 15 பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், பாசிபிலிட்டி இருக்குது அவரோட உயிரை காப்பாற்றியிருக்க. ஆனால் வந்து அங்கே யாருக்கும் அந்த சிபிஆர் முதலுதவி பண்ண தெரியாததால் அங்கே யாரும் பண்ணலை. இதே அவங்க தெரிஞ்சு அதை பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே ஒரு உயிரை காப்பாற்றியிருக்கலாம், கண்டிப்பாக காப்பாற்றிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு, இந்த வீடியோவோட பதிவின் முதல் கமெண்ட்டில் வந்து ஒரு தமிழில் எப்படி சிபிஆர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் பார்த்து கற்றுக்கின ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். நீங்களும் பாருங்கள், கற்றுக்குங்க. என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து யாரோடைய உயிரையும் காப்பாற்றுறதுக்காக உபயோகப்படலாம். அதனால் அதை தெரிஞ்சுங்க. இந்த 108 இதில் ஒரு வருத்தம் தக்க கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த 108 ஆம்புலன்ஸ்லேருந்து வந்த அவர் பார்த்து செக் பண்ணிவிட்டு அவர் உயிர் இல்லைன்னொடனே அவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் கொடுத்துருக்கலாம், அதை பண்ணலை. அது ரொம்ப மனசு வருத்தம் தக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்புறம் அவங்க பொண்ணு அங்கே இருக்கிற ஆட்டோவை வச்சு ஒருத்தரை பிடிச்சி அவரை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சிபிஆர் உதவி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுங்க, அது ரொம்ப முக்கியமானது.